ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் ஸ்கூல் ஜாப்ஸை பற்றின தகவல் வந்திருக்கு. அதோடைய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கள் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அந்த வெப்சைட் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பதவிக்கான நேர்காணல் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த மின்சாரத்துறையில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 300 கடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பியூன் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, கடலூர், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், சேலம், திருச்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. கூட்டுறவுத்துறையில் அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா, நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, 2774 ஆசிரியர் பணியிடங்களை தற்காலிகமாக நிரப்ப நடவடிக்கை. சில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 2774 பணியிடங்களை 5 மாதங்களுக்கு தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் நிரப்ப வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து அவர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் பட்டியல் கேட்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கான நடவடிக்கையும் நிறைவடைந்து காலிப்பிடங்கள் நிரப்ப சிறிது காலம் ஆகும். எனவே நிகழாண்டு பொது தேர்வு எழுதும் +1, +2 வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களின் நலன் கருதி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள 2774 முதுநிலை ஆசிரியர் காலிப்பிடங்களுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்படும் வரையில் 5 மாதங்களுக்கு மட்டும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க வேண்டும். அவ்வாறு தேர்வு செய்யும் பொழுது இது முற்றிலும் தற்காலிகமானது என்பதை நியமனம் செய்யப்படும் நபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். முக்கிய பாடங்களான தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல், விலங்கியல், வரலாறு, வணிகவியல் மற்றும் பொருளியல் ஆகிய 11 பாடங்களுக்கு மட்டுமே மாதம் ₹10,000 தொகுப்பு வீதத்தில் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலில் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டவுடன் இவர்களை பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.